ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. எலின் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஐபிஓ டிசம்பர் 20ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. லைட்டிங், ஃபேன், கிச்சன் அப்ளையன்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் பவர் மோட்டார்ஸ் மேனுஃபேக்சராகவும் இருக்காங்க. ஹார்ஸ் பவர் மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் 12% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இவர்களுடைய பிஸ்னஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், தென் ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரர், இப்படின்னு ரெண்டு வகையாக இவர்களுடைய பிஸ்னஸை பிரிக்கலாம். இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி 3 இடத்துல இருக்குது: உத்தரப்பிரதேஷ், கோவா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ 3 இடத்துல இருக்காங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா எல்இடி லைட்டிங், ஃபேன், ஸ்விட்சஸ், இது மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அப்ளையன்சஸில் மிக்சர் கிரைண்டர், ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்டனர், டோஸ்டர், இது மாதிரி ப்ராடக்ட்டும். ஹார்ஸ் பவர் மோட்டாரில் பார்த்தோம் அப்படின்னா மிக்சர் கிரைண்டர், வெட் கிரைண்டர், சிம்னி, ஏர் கண்டிஷனர், ஹீட் கன்வெக்டர், இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு உண்டான மோட்டார்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவர்களுடைய கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல பெரிய பெரிய கஸ்டமர்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஸோ எவர்ரெடி, ஃபிலிப்ஸ், போஸ், பேனாசோனிக், உஷா, இது மாதிரி நல்ல பெரிய பெரிய கஸ்டமர் பேஸ் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 175 கோடி. ஸோ இதில் 88 கோடியை வந்து கடனை ரீபே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய கடன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 102 கோடி இருக்குது, அதில் 88 கோடி பே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் வெறும் 14 கோடி தான் கடன் இருக்கும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு 37.5 கோடி பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் யூபியில் இருக்க ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பர் தான். ப்ராஃபிட்டும் நல்லாவே ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா குறைச்சிக்கிட்டே தான் வர்றாங்க. ஆஃப்டர் ஐபிஓ இன்னமுமே இவர்களுடைய கடன் குறைஞ்சிடும், 14 கோடியாக குறைஞ்சிரும். ஏர்னிங் பர் ஷேர் 2022 9.59 ரூபாவாகவும், நெட் செட் வேல்யூ 74.21 ரூபாவாகவும், ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 12.92%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 15.82%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி செப்டம்பர் 2022 0.32 இருக்குது. இது இன்னமுமே குறைய போகுது ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஹெச்பியில் டிக்ஷான் டெக்னாலஜிஸும் ஆம்பர் என்டர்பிரைசஸும் இந்த ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்னும் ரெண்டு கம்பெனியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக லிஸ்டான ஷிர்மா எஸ்ஜிஎஸ்சியும் கேஎன்எஸ் டெக்னாலஜி, இது ரெண்டு ஐபிஓ இப்போ ரீசெண்டாக வந்தாங்க. இந்த கம்பெனி கூட சேர்த்துக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 66 PE 100 PE இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஷிர்மாவும் கேஎன்எஸும், டிக்ஸானும் ஏம்பரும் பார்த்தீங்கன்னா பிஇ மல்டிபிள் டிக்ஸான் 140, ஏம்பர் என்டர்பிரைசஸ் 62. ஸோ இப்போ நம்ம ஐபிஓ வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா எலின் எலக்ட்ரானிக்ஸ் பிஇ மல்டிபிள்னு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 247 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் 9.59 ரூபான்னு வச்சோம்னா 25.7, கிட்டத்தட்ட 26 PE மல்டிப்பிளில் தான் வர்றாங்க. ஸோ சீப்பான ப்ரைஸில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது December 20ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது December 22ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 247 ரூபா, ஒரு லாட் அப்படிங்கிறது 60 ஷேர்ஸ், லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி என்பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 475 கோடி, அதில் ஆஃபர் ஃபார் சேல் 300 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 175 கோடி, சின்ன இஷ்யூ சைஸ் தான். ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35%. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது December 27ஆம் தேதி, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது December 28ஆம் தேதி, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது December 29ஆம் தேதி, லிஸ்ட் ஆக போகிறது December 30ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,820 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 16 டிசம்பர் அன்னைக்கு 30 ரூபாயில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 247 ரூபாய். ஸோ 30 ரூபாய் ப்ரீமியம் அப்படி 30 ரூபாய் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 12% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கேஃபின் டெக்னாலஜி தான் வந்து December 19ஆம் தேதி ஐபிஓ வரப்போகிறாங்க. ஓகேங்க. ஸோ இதோட அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 53.98%, ஆஃப்டர் த ஐபிஓ 32.93%. 50க்கும் கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.32 தான். ஆஃப்டர் ஐபிஓ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ரிடியூஸ் ஆயிரும் கடனும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காம்பிட்டிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ஸான், ஏம்பர் வந்து ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஷிர்மா எஸ்ஜிஎஸ் கேஎன்எஸ் டெக்னாலஜி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்.
இருக்கோம். ஸோ இவர்கள் எல்லாமே காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க லிஸ்டட் பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸுமே ஓகே தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங் மட்டும்தான் 50 கீழே இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள் கண்டிப்பாக இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா 21st December வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து லிஸ்டிங் கெயின் ஆர் ஷார்ட் டேர்முக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12% டிமாண்ட் இருக்குது, ப்ரீமியம் வந்து டிமாண்ட் இருக்குது கிரே மார்க்கெட்டில். ஓகேங்க, இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட ரேஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.